வித் வேஷனம் அப்படின்னா என்னன்னா உருவத்தை மாற்றக்கூடிய கலை. யாராவது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டிசப்பியர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வணக்கம். ஜோதி சிலம்பம் சக்திரி குருகுலத்தில் அஞ்சாவது கட்டமைப்பில் குருகுல கல்வியில் ஆயக்கலை 64 பற்றி பேச போகிறோம். வித்வேஷனம் அப்படின்ற தலைப்பை பற்றி பேச போகிறோம். வித்வேஷனம் அப்படின்னா என்னன்னா உருவத்தை மாற்றக்கூடிய கலை. எப்படி அந்த உருவத்தை மாற்றினா, உருவம் மாற்றுறது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் தான். இப்போ ஒரு மனுஷன் வந்து தன் இப்போ திடீர்னு நம்மளை டிசப்பியர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உருவத்தை மாற்றக்கூடிய கலை. எப்படி அந்த உருவத்தை மாற்றினா, உருவம் மாற்றுறது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ், நம்ம எந்தெந்த நேரத்தில் எப்படி இப்படிலாம் கேரக்டர்ஸ் நமக்கு மனுஷனுக்கு மாறுது அப்படின்றதும் வித்வேஷனம் அப்படின்றத கலை. அது எப்படின்னு சொல்கிறதுனா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா பசும்போல் போத்திய புலியே அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னா பசும்போல் போத்தியப்படி வித்வேஷனம்ன்றது வந்து ஒரு மனுஷன் நான் பார்த்து அவனை வந்து யூகிக்க முடியாது. இவன் இப்போ ஏற்பட்டவனா, இந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமா, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்ட ஒரு கலை பேர் தான் வித்வேஷனம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து அந்த காலத்தில் வந்து போர்படையில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து போர்படைக்கு அனுப்பும்போது நம்ம போர்படையில் மாட்டிக்கினாங்க, போர்க்கைதி ஆகிட்டாங்கன்னா அவங்களோட தன்னோட உருவங்கமைப்பை மாற்றிக்கிட்டு அவங்களோட ட்ரிப்பிசக்கார மாதிரி அது மாதிரிலாம் மாற்றிக்கிட்டு போடுவாங்க. அது பேர் தான் வித்வேஷனம்ன்ற கலை. அந்த கலையை வந்து அங்கங்களையும் உங்களோட பெண் உருவத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து காட்டில் போய் 14 வனவாசம் போனப்போ அவர் வந்து பெண் மாரி உருவமைப்பை மாற்றிக்கினார். அது பேர் வித்வேஷம்னு சொல்லுவாங்க. பெண் மாரி அவரை உருவ மாற்றிக்கினே அவர் வாழ்ந்தார். அப்போ யாருமே இதுதான் அர்ஜுனனா அப்படின்னு யாருக்குமே சந்தேகம் பட அளவுக்கு அவரோட உருமாற்றங்கள் மாற்றி அறிவிச்சிருப்பார். இந்த கலைகள்லாம் பேர் தான் வித்வேஷனம்ன்ற பேர். இது சம்மந்தமாக யாருக்காவது உங்களுக்கு டவுட்ஸ் அதை பற்றி இருந்ததுன்னா நீங்கள் எழுதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய கலை. இது வந்து நாம் ஒரே வாரத்தில் பேசி முடிக்கிற கலை கிடையாது. இதற்கான அங்க லட்சணங்கள், இதற்கான உருமாற்றங்கள், இதற்கான உடைகள், இதற்கான சிகை அலங்காரம், மேக்கப்பு, இதெல்லாமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து படிக்கக்கூடிய கலை தான் வித்வேஷனம்ன்ற கலை. நன்றி, வணக்கம்.